வணக்கம். என்னடா எங்கிட்டயே ஃபோனை போட்டு சார் உங்கள்ட்ட நான் ரெண்டு கோர்ஸ் சொன்னீங்க, நாலு கோர்ஸ் சொன்னீங்க, இதில் எந்த கோர்ஸ் சார் பெஸ்ட்டு எங்கிட்டயே கேட்குறீங்க? உங்களுக்கே தெரியும் நான் என்ன பதில் சொல்லுவேன்னு. நிறைய பேருக்கு நம்மளை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு. எந்த கோர்ஸ் படித்தாலும் பெஸ்ட்டு தாங்க, அது அவங்க உங்களுக்கு பிடிச்சது, அந்த மாதிரிலாம் நிறையா கதை சொல்லுவேன். பட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எடுக்கிற கோர்சஸில் எந்தெந்த கோர்ஸ் பெஸ்ட்டான கோர்ஸு அப்படிங்கிற டவுட்டு எல்லாத்துக்குமே இருக்குது. இதில் பெஸ்ட்டு, இது கம்மி, இது அதிகம் அப்படின்னு எப்போவுமே நான் சொல்ல போகிறது கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு இப்போ இருக்க இந்த ஒரு நாலு கோர்சஸை பற்றி நான் சொல்கிறேன். இதில் எந்த கோர்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த விஷயங்களை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு அது பண்ணுங்கள், அந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வேலைக்கும் போகலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கபிலன் குமரவடிவேல். என்னென்னா நாலு கோர்ஸ், அதாவது சிக்யூஐ சர்டிஃபைட் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், அதாவது என்டிடி அண்ட் வெல்டிங் கியூசி அப்படிங்கிற கோர்ஸ். அதுன்னு பார்த்தீங்கன்னா சிடிஇ சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியருக்கார ஒரு கோர்ஸ். அடுத்து பிஏயூடி ஃபேஸ்டரை அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் அட்வான்ஸ்டு என்டிடி டெக்னீஷியனுக்கான ஒரு கோர்ஸ். அடுத்து ஹெச்விஏசி ஹீட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங்கில் டெக்னீஷியன், ஹெச்விஏசி டெக்னீஷியன். இந்த நாலு கோர்ஸோட கம்பாரிசன் தான் இந்த வீடியோ. ஸோ இது கம்பேரிஷன்னா எதில் என்னென்ன இருக்குன்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதான். இதை நீங்கள் கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம இன்ஸ்டியூட்டில் எப்போ எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அந்த கோர்ஸுக்கு வேலை கிடைக்கும், வேலை உறுதி, ஜாப் பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்டாக கொடுக்க முடியும், 100% ஒருத்தருக்கு சொன்ன நாளில் சொன்ன டைமில் சொன்ன மாதிரியான சேலரி லெவலில் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் ஒரு கோர்ஸையே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த நாளில் நீங்கள் எந்த கோர்ஸ் பண்ணாலுமே வேலை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். அதனால் இது படித்தா வேலை கிடைக்குமா, அது படித்தா வேலை கிடைக்குமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டாம். இந்த நாளில் நீங்கள் எது படித்தாலுமே உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். இல்லை சார், இந்த நாளும் படிக்கலைன்னா வேலை கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கும்பல் கேட்டீங்கன்னா அதுக்கும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம். நீங்கள் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் நீங்கள் வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே எம்இசியில் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. வேலை எல்லாருக்குமே எப்போவுமே நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம், வாங்கி கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஓகே, இப்போ பிளேஸ்மெண்ட் ஓகே, நாளில் எந்த படித்தாலும் பிளேஸ்மெண்ட் ஓகே. சரி சார் அப்படின்னா இதை நான் ரெண்டாக பிரிக்கிறேன் சார், நான் ஃபாரின் போகணும் இல்லை இங்கே லோக்கல்லையே நான் இருக்கணும், இது ரெண்டாக நான் பிரிச்சிருக்கேன். இப்போ இப்படி ஃபாரின் அண்டு லோக்கல் இது ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா, நீங்கள் ஃபாரின் போகணும் அப்படின்னா என்னுடைய மெயின் சஜஷனான கோர்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது லிஸ்டோர் பண்ணுறேன், ரேங்கிங் வைஸ் லிஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்விஏசி, ரெண்டாவது பிஏயூடி, மூணாவது சிக்யூஐ. இது மூணாக நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த மூணு லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்விஏசி, இந்த ஹெச்விஏசி கோர்ஸ் வந்து ஹெச்விஏசி டெக்னீஷியனாக தான் நான் ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. இதில் என்னென்னா நம்ம வச்சுருக்கிற இந்த கோர்ஸ் மாடியூல், இந்த கோர்ஸுடைய மாடல் எப்படி இருக்குது அப்படின்னா 1 month ட்ரைனிங்கு, ட்ரைனிங் முடிஞ்சக்கப்புறமா ஒரு 6 months இன்டர்ன்ஷிப் இருக்கும். 6 months இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரியில் நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம். இந்த 6 months இன்டர்ன்ஷிப்பும் நாங்களே பார்த்து கொடுப்போம். இந்த 1 month ட்ரைனிங் அப்போ அக்காமடேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ இதுக்கான டோட்டல் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh வரைக்கும் செலவாகும். அதில் வந்து இன்சியலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 rupees பே பண்ணிட்டு கோர்ஸை முடிச்சுட்டு உங்களுக்கு லோக்கலில் நான் இன்டர்ன்ஷிப் தருவேன், அதை போய் நீங்கள் அட்டன் பண்ணணும். அந்த இன்டர்ன்ஷிப் அப்போ உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 மெடிக்கல் போடுற மாதிரி தேவை இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா செலவாகலாம். அப்படி இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 months முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு இன்டர்வியூலாம் வச்சு உங்களுக்கு அப்ராடில் ஜாப் நம்ம பண்ணுவோம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து விசா டிக்கெட் இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா ஒரு பேலன்ஸ் உள்ள அந்த 80,000 நீங்கள் பே பண்ணணும். டோட்டலாக 1 lakh ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 20,000 rupees, அந்த தென் அப்ராடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து கிளியராக விசா டிக்கெட்லாம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பி பேலன்ஸ் அமௌண்ட் 80,000 பே பண்ணலாம், ஈஸி அப்ராட் போகலாம். இங்கே லோக்கலில் ஸ்டைஃபண்ட் சொல்லிவிட்டேன், அப்ராடில் போனீங்க அப்படின்னா ஒரு 40-50K சேலரியில் தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா டெக்னீஷியனாக ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் போகலாம். ஸோ இந்த கோர்ஸுடைய ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு சொல்லுவோம்னா, இதை வந்து ஃப்ரெஷராக இருக்கிறவங்க 2023-22 முடித்தவங்க கூட இந்த ஹெச்விஎஸ்சி டெக்னீஷியன் ரோலுக்கு போக முடியும். ஸோ நீங்கள் டெக்னீஷியன் ஹெச்விஎஸ்சி டெக்னீஷியனாக போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஜஸ்ட்டு நான் உள்ளே போக போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஒரு ஆப்டான ஒரு கோர்ஸாக இருக்கும். அப்ராட் போக விருப்பம் உள்ளவர்கள் இதை கண்டிப்பாக, அது உடனே போகணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இந்த டெக்னீஷியன் கேட்டகரிக்குள்ளே போகலாம். ஸோ இது முடிவு வந்து நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, அடுத்து அப்ராட் அப்படின்னா தான் என்னோடய லிஸ்ட்டில் வந்து பிஏயூடி நான் சொல்லியிருந்தேன், ஃபேஸ் டேரே அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் அப்படின்னு. இந்த ஃபேஸ் டேரே அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா என்டிடியிலேயே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னிக். இன்றைக்கி வந்து
வேர்ல்டு வைடாக ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த டெக்னிக்கை. பட் இந்த எக்யூப்மெண்ட்டோட காஸ்ட்டும் ஜாஸ்தி, இதுக்கான டெக்னீஷியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் இது வந்து பீக் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமில் தான் ஆக்சுவலாக என்டிடி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த அட்வான்ஸ்டு டெக்னிக்கும் இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஏன்னா 2010 வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டிடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய கோர்ஸ், யாருக்குமே தெரியாது. அண்ட் தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஏகப்பட்டது இருக்கும் அப்ராடில். அப்ராடில் மினிமம் ஒரு 6 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே அப்ராட்ல வேலை கிடச்சி போயிடுவாங்க. பட் அது படிப்படியாக என்னாச்சு அப்படின்னா நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சப்ளை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு அப்படின்னா அப்ராடில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வந்து பிஏயுடியும் சேம் இதே ஸ்டேஜ் தான், இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் க்ரோத் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆயில் அண்ட் கேஸ், பவர் பிளான்ட் செக்டரில் உள்ள பாய்லர்ஸ், ப்ரெஷர் வெசல், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், இதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக்கு. இந்த டெக்னிக்கை பற்றி ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே, இந்த பிஐயூடி ஃபேஸ் டெரி அல்ட்ராசோனிக் டெஸ்டிங், இதுக்கான கோர்ஸ் டியூரேஷன் 1 ஒன் மந்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து 120,000 வரும். இந்த 120,000 வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாகவே நம்ம ஃபுல்லாக பே பண்ணணும். பே பண்ணிட்டீங்க, பே பண்ண உடனே உங்களுக்கு பே பண்ண உடனே ஆஃபர் லெட்டர் கையில் கொடுத்துருவாங்க. அந்த ஆஃபர் லெட்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1 ட்ரைனிங் இருக்கும், அடுத்து 6 இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வித் 15,000 ஸ்டைஃபன், 15,000 ஸ்டைஃபனோடு இருக்கும். அந்த 6 அப்புறமா உங்களுக்கு 20,000 சம்பளம் அப்படிங்கிறது எல்லாமே ஆஃபர் லெட்டரில் மென்ஷன் பண்ணி, கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போதே ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுக்குற ஒரு ஆப்ஷன் இந்த பிஏயூடியில் மட்டும் நம்மளுக்கு இருக்குது. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் முடிச்சுட்டு 6 இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 1 நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக ட்ரை பண்ணலாம். ஸோ அப்ராடில் ஈஸியாக கிடைக்கும், மெயினாக ஷட்டவுன் ஜாப்ஸ் வந்து இனிஷியலாக கிடைக்கும். அப்போ போக போக தான் நம்மளுக்கு பர்மனெண்ட் ஜாப்ஸ் வந்து இதில் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் லாஸ்ட் வருஷம் நாங்கள் பண்ண பேச்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12-13 பேர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்ராட் போயிட்டாங்க, நல்லா செல்ஃப் ரெஃபரன்ஸில் போயிருக்காங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு இந்த பிஏயூடி. பட் என்னென்னா இதில் வந்து ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், அண்ட் தென் ஆஃப்டர் தட் ஆல் ஓவர் த வேர்ல்டு ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதனால் இது உங்களுக்கு இது ஓகே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் இது கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்காது சார், 120,000 பெரிய அமௌண்ட்டாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான க்ரோத் இருக்கும், அதுவும் உங்களுக்கு வந்து ஜாப் அஷூரன்ஸோடு இருக்கும், ட்ரைனிங்கும் பக்காவாக இருக்கும். இந்த ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு அக்காமடேஷன் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்ம வருவோம். நெக்ஸ்ட் கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி CQI சர்டிஃபைடு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், அதாவது இப்போ நான் சொன்னதெல்லாமே டெக்னீஷியனாக நீங்கள் வேலைக்கு போவீங்க. இந்த CQI கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியராக நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகிறது, அதாவது ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வெல்டிங் QC, பைப்பிங் QC, QC இன்ஜினியர், QC இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான ஒரு கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போக முடியும். இந்த CQI கோர்ஸில் NDT கன்வென்ஷனல் NDTன்னு சொல்லக்கூடிய NDT 6 மெத்தட் ப்ளஸ் வெல்டிங் குவாலிட்டியில் வந்து கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், டாக்குமெண்டேஷன், ட்ராயிங், வெல்டிங், வெல்டர் குவாலிஃபிகேஷன், ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ், பைப்பிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங்னு சொல்லிட்டு இந்த டாபிக் எல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் பண்ணுவோம். அந்த ஜாப் பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு இன்ஜினியர் கேட்டகரியில் இருக்கும். எஸ் இதுவும் ஜாப் லொக்கேஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் க்ரோத்து, அதனால் அதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பட் ஒரு இன்ஜினியராக நீங்கள் வேலைக்கு போக முடியும். இதில் NDT சர்டிஃபிகேட்டும் வரும் ப்ளஸ் QC-க்கான சர்டிஃபிகேட்டும் வரும். இப்போ இந்த ஃபீல்டை வச்சு நீங்கள் அப்ராட் போகணும் அப்படின்னா ஒரு 3 இங்கே லோக்கலில் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஆகணும். ஒரு 3 அப்புறமா தான் நம்ம அப்ராடு மெயினாக கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு நம்ம ட்ரை பண்ண முடியும். இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டியூரேஷன், இதுக்கு வந்து அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம், லஞ்சும் ப்ரொவைட் பண்ணுவோம், ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 40,000 வருங்க இதுக்கு. அண்ட் தென் அவ்வளோதான், பிளேஸ்மெண்ட் எப்போ போல் நான் சொன்னது தான். ஸோ 30 ட்ரைனிங்கை முடிச்சு நீங்கள் வேலைக்கும் போயிடலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூர் 2 பக்கமே இருக்கும். HVAC PAUT வந்து ஒன்லி சென்னையில் மட்டும்தான் நடக்கும். CQI கோர்ஸ் வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூர் 2 பக்கமே நம்மளுக்கு நடக்கும். ஓகே, இந்த கோர்ஸில் உள்ள ப்ளஸ்லாம் இது. நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன். ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், டிசைன் இன்ஜினியர், சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்கறதே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த டிசைன் கோர்ஸில் கொடுக்கறது வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது, இன்ஜினியரிங்கோட டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதாவது யூனிட் கன்வர்ஷன்ஸ், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ், மெட்டீரியல் எப்படி செலக்ட் பண்ணணும், ட்ராயிங் ஷீட் எப்படி செலக்ட் பண்ணணும், டைமென்ஷன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், GD&T சிம்பிள்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம ட்ராயிங்கில் யூஸ் பண்ணணும், ட்ராயிங் எப்படி ரீட் பண்ணணும், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான எல்லா டீடெயில்ஸும். ஒரு 2D டயக்ராம் கொடுத்தா அதை எப்படி 3D கன்வெர்ட் பண்ணணும், 3D இருக்கிறத 2D எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்ஸையும் சேர்த்து இந்த சாஃப்ட்வேரையும் சேர்த்து கற்றுக் கொடுக்கறது தான் நம்மளுடைய டிசைன் கோர்ஸ். இந்த டிசைன் கோர்ஸில் சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிற கோர்ஸில் வந்து ஆட்டோகேட், சாலிட் ஒர்க்ஸ், கிரியோ இந்த 3 சாஃப்ட்வேரும் உங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் ப்ளஸ் இந்த ஃபண்டமெண்டல்ஸோட. இதுக்கு வந்து டியூரேஷன் வந்து 40 வருங்க. சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் கோர்ஸ், 3 சாஃப்ட்வேர், 40 வரும்.
ஸோ இந்த 40 டேஸில் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து நாங்களே ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் பண்ணிவிடுவோம். அப்படி நாங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணால் இன்ஷியல் சேலரி வந்து 12-15,000 தான் இருக்கும். பட் இன்ஷியலாக சேலரி பார்க்காதீங்க, உள்ளுக்குள்ளே போங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் க்ரோத் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 நாள் முடிஞ்ச உடனே வேலை வாங்கி கொடுத்துட்றோம். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,000 வரும், 50,000 ரூபா. இதில் வந்து என்னென்னா அக்கமடேஷன் கொடுத்துருவோம், லஞ்ச் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம், அது ரெண்டுமே ஃப்ரீயாக தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கோர்ஸும் சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ ரெண்டு பக்கமே நீங்கள் பண்ணலாம். இல்லை எனக்கு டிசைனில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதிலே இன்னொரு கோர்ஸும் இருக்குது, அதாவது பேசிக் சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர். இதில் வந்து ஆட்டோகேட் அண்ட் சாலிட் ஒர்க் சாஃப்ட்வேர் மட்டும் வரும், 30 டேஸ் ட்ரைனிங் வரும், ஃபீஸ் வந்து 40,000. மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கமடேஷன், லஞ்சு, தென் பிளேஸ்மெண்ட், இது எல்லாமே இதுக்கும் இருக்குது, எதுவுமே மாறப்போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் தான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கோர்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணணும், சார் உடனே நீங்கள் அப்ராட் போகணுமா, ஹெச்விஏசி டெக்னீஷியனாக போகலாம், அதுக்கு ஆப்ஷன் இருக்கான, 6 மாதம் ஆகும், இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா, அதுக்கு வந்து PAUT அப்படிங்கிற கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ஹெச்விஏசி 1 லாக் செலவாகும், PAUT வந்து 120,000 ரூபா நம்மளுக்கு செலவாகுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை சார் ஒரு இன்ஜினியர் கேட்டகரியில் போகிற சார் என்ன பண்ணாலுமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து CQI சர்டிஃபைட் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற கோர்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஜினியர் கேட்டகரியில் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 3 வருஷம் கழித்து நம்ம அப்ராட் போக முடியும். இல்லை சார் நான் எனக்கு இந்த சட்டை அழுக்காகிற வேலையே ஆகாது, நான் வந்து ஒரு ஒயிட் ஸ்காலர் ஜாப்புக்கு தான் நான் போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா டிசைன் இன்ஜினியர் சூஸ் பண்ணுங்கள். அதில் சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் இட்ஸ் ரெக்கமெண்டட், பட் மினிமம் ரெக்யர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் படிச்சிங்கனாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக வேலையும் கிடச்சிடும். ஸோ இதுதான் ஸ்லாப். இதில் எது போகலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள், சரிங்களா? இதில் எல்லாத்துலேயுமே ஸ்கோப் அண்ட் தென் சேலரி ஹைக்கு அண்ட் தென் இன்க்ரிமெண்ட்ஸு, கேரியர் க்ரோத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும், எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது, சரிங்களா? பட் நீங்கள் என்னமா போய் ஒர்க் பண்ணணுங்கிறது விருப்பம் உங்களுக்கு இருக்கோ அதை வச்சு நீங்கள் இதை முடிவு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த கோர்ஸை பற்றினா இன்னும் ஏதாச்சும் இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் எங்களோட நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அல்லது முடிஞ்சளவுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணால் கொஞ்சம் டீலே முன்ன பண்ணு இருக்கும், திருப்பி உங்களுக்கு கால் பண்ணி அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கு நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். மற்றபடி அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நம்பர்ஸும் 2-3 நம்பர்ஸ் போட்டிருப்பேன், அது கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். வேறு ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.